அவ்வியம் பேசேல். சமய நூல்களையும் சூத்திரங்களையும் திறம்பட கற்ற மகா குரு ஒருவர் இருந்தார். அவர் இறைவனை வழிபடுகிற போது இந்த முறையில இந்த வழியிலே தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாட்டை கொண்டவர். அவர் கூறக்கூடிய தத்துவங்களையும் அறிவுரைகளையும் கேட்டு மக்கள் பலரும் மெய்மறந்து போவார்கள் அப்படி சொல்வார். ஒருமுறை அந்த மகா குரு கப்பல் பயணம் மேற்கொண்டார். கப்பல் பயணம் தொடங்கிய சில நாட்களிலேயே பலர் அவருடைய சீடர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு நாள் அதிகாலை நேரம் மகா குரு கப்பலில் நின்று கடலினுடைய அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய கண்ணில மணல் திட்டு ஒன்று தென்படுகிறது. உடனடியாக கப்பல் மாலுமியை அழைத்து அது என்ன மணல் திட்டு என்று கேட்டார். ஐயா, அது ஒரு சிறிய தீவு, கடலில் மூழ்கிய ஒரு மலையில சிறு பகுதி, கப்பல் மாலுமி சொன்னார். உடனே மகா குருவானவர் அந்த இடத்துல யாராவது இருக்கிறார்களா கேட்டார். அங்கு மக்கள் யாரும் வசிக்கவில்லை, யாரோ மூன்று துறவிகள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கு ஓரிரு இலந்தை மரங்கள் தான் இருக்கிறது, அவர்கள் எப்படிதான் அங்கு வசிக்கிறார்களோ தெரியவில்லை என்று மாலுமி சொன்னார். மாலுமியினுடைய வார்த்தையை கேட்ட மகா குரு, என்ன துறவிகளா, அந்த பகுதிக்கு கப்பலை செலுத்துங்கள் உத்தரவிட்டார். மாலுமி மகா குருவினுடைய சொல்படியே மணல் திட்டின் அருகிலே கொண்டு போய் கப்பலை நிறுத்தினார். கப்பலை விட்டு இறங்கிய மகா குரு, நான் அந்த துறவிகளை காண வேண்டும், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று அறிய வேண்டும், அவர்கள் பண்டிதர்களாக இருந்தால் அவர்களோடு வாதிட்டு புத்த பெருமானை வழிபடும்படி செய்துவிட்டு திரும்புவேன், பாமர்களாக இருந்தால் என்னுடைய கருத்துக்களை போதிப்பேன், மாலைக்குள் நான் இந்த கப்பலுக்கு வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு மணல் திட்டில இறங்கி காற்றுக்குள்ள நடக்க தொடங்கிவிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு குடில், அதில் மூவர் இருந்தார்கள். அவர்கள் அனைவருமே வயோதிகர்கள். சாதாரண உடையால் அவர்களினுடைய தோற்றம் ரொம்ப சாதாரணமாக இருந்தது. மகா குருவினுடைய தோற்றத்தை பார்த்ததுமே மூவருமே வணக்கம் தெரிவித்தார்கள். குருவும் பதில் வணக்கம் சொல்லிவிட்டு, நீங்கள் மூவரும் துறவிகளா கேட்டார். இல்லை ஐயா, துறப்பதற்கு எங்களிடம் என்ன இருக்கிறது? இந்த மூவரில் ஒருவர், துறப்பதற்கு எங்களிடம் என்ன இருக்கிறது? நாங்கள் எதை துறப்பது, எதனிடம் இருந்து துறப்பது? சரி, நீங்கள் எந்த சமயம்? அவர்களுக்கு ஒரே குழப்பம், சமயமா? அப்படி என்றால் இல்லை. நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள்? மூவருக்கும் மீண்டும் குழப்பம், வழிபாடா? நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள் அவர்கள் கேட்டார்கள். மகா குரு சொன்னார், நான் புத்தரை வழிபடுகிறேன். ஓ, புத்த பெருமான் அவர் வணக்கத்திற்குரியவர் தான், நாங்களும் அவரை வணங்குவோம். எப்படி வணங்குவீர்கள்? உங்கள் வழிபாட்டு முறை என்ன? மகா குரு, வழிபாட்டு முறை, வழிபாட்டு நேரம் என்றெல்லாம் எதுவும் கிடையாது. எப்போது தோன்றுகிறதோ அப்போது மனதிற்குள்ளே. பூமியை படைத்தவனுக்கு வணக்கம், புத்தபெருமானுக்கு வணக்கம். புத்தபெருமானுக்கு முன்னும் பின்னும் உலகின் துயரங்களுக்கு விரிவு காண முயன்ற அனைவருக்கும் வணக்கம். இப்படி பிரார்த்தனை செய்வோம், அவ்வளவுதான். மகா குருவுக்கு சிரிப்பு. இது சரியான முறை அல்ல. காரணம், இவர் சமய நூல்களையும் சூத்திரங்களையும் திறம்பட கற்று பிரார்த்தனை செய்வதற்கு இப்படித்தான் ஒரு கட்டுப்பாடு என்று அந்த ஒரு கட்டுப்பாடை விதித்துக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய துறவி. இவருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. வழிபாட்டிற்கு ஒரு முறை இருக்கிறது, ஒரு நியதி இருக்கிறது, அதே போலதான் வழிபட வேண்டும். அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொன்னவர் அவர்களுக்கு சோத்திரங்கள், பாடல்கள், சூத்திரங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து அவர்களிடம் ஒப்புவிக்க சொன்னார். அவர்கள் திணறினார்கள். மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுத்தார். ஓரளவு புரிந்து கொண்டது போல் தெரிந்தது குருவுக்கு. அதற்குள் மாலை நேரம் வந்தாயிற்று. மூவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு கப்பலுக்கு திரும்பினார். கப்பல் புறப்பட தயாராக இருந்த நேரத்தில் தீவில் இருந்த மூவரும் ஓடி வந்தார்கள். வந்தவர்கள் குருவிடம், எங்களை மன்னித்து விடுங்கள், நீங்கள் சொன்னதெல்லாம் மறந்து போய்விட்டது, இன்னொரு தடவை சொல்லிக் கொடுங்கள். இப்போ மகா குருவுக்கு, நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும், உங்களினுடைய வழிபாடு எதுவோ அதையே செய்யுங்கள், காரணம் அதைத்தான் புத்த பெருமான் விரும்புகிறார். சரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக அவ்வியம் பேசுகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.